2019 ஆண்டின் 6வது உலக பொருளாதார உச்சி மாநாடு சென்னையில் தொடங்கியது. சென்னையில் நடைபெற்று வரும் 6வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் தொடக்க விழா கிண்டியில் உள்ள லீ மெரிடியன் விடுதியில் நடைபெற்றது. 3 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில் அதிபர்கள், வணிகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மொரிஷியஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி, தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன், இந்திய வெளியுறவுத்துறை செயலர் டி எஸ் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் உலக தமிழர் பொருளாதார நிறுவனத்தின் தலைவர் திரு வி ஆர் எஸ் சம்பத் விருந்தினர்களை வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் பேசிய மொரிஷியஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பரமசிவம் பிள்ளை, பொருளாதார வளர்ச்சி மூலம் தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்றார். தமிழ் மக்களுக்கு நல்ல வீடு, தேவையான கல்வி, வேலைவாய்ப்பு, உரிய அடிப்படை வசதிகள் கிடைக்க நிதி ஆதாரங்கள் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த மாநாட்டின் மூலம் தமிழ் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், தொழில்துறையினர் தங்களுக்குள் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி தமிழர்கள் வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தை உருவாக்க முடியும் என்றார். This is meant to give a world perspective to the movement, to give the opportunity to the Tamil diaspora across the world to be an integral actor within the movement, which is to promote the general welfare and prosperity of the Tamil people through economic development. Economic development, though, is not an end in itself. It is not the ultimate goal. It is only a means to achieve a higher purpose. And that higher vision is the welfare and the prosperity of the people. The welfare and prosperity of the people comprise comfortable housing and living conditions, remunerative jobs, educational opportunities, and capital for the individual to achieve up to his potential capabilities, and the opportunities to participate and enjoy artistic and cultural activities for the upliftment of the spirit. தொடர்ந்து பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத், தமிழகம் தொடர்ந்து சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கி வருவதாக கூறினார். தொழில்துறை வளர்ச்சிக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொன்று தொட்டு தமிழகம் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆகியவற்றுக்கு சிறந்த ஆளுமையுடன் விளங்கி வருகிறது. அந்த வகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாருடைய வழியில்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக மாற்றிக்கொண்டுள்ளார்கள். இது மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் செகண்ட் லெவலில் இருக்கும். நம்ம குரோத் ரேட்டில், ஜிடிபி ரேட்டில் வந்து 8.4% பெற்று தமிழகம் தொடர்ந்து செகண்ட் லெவலில் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சரும் இந்த மாநாட்டை வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க, துணை முதலமைச்சரும் வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க. நாட்டிலே அதிகமான தொழிற்சாலைகள் நிறைந்த ஸ்டேட் தமிழ்நாடுதான். இதையடுத்து பொருளாதார வளர்ச்சியின் மூலம் உலக அமைதி பற்றிய தீர்மானம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் பலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பேசிய மெகா தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் இந்திரா தங்கபாலு உலக அமைதி குறித்து பேசினார். அமைதிக்கு உலக தலைவர்களின் வாழ்க்கையை சுட்டிக்காட்டிய இந்திரா தங்கபாலு பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேற பல்வேறு விளக்கங்களையும் சுட்டிக்காட்டினார். I like to start by quoting Mandela, who said, "Peace is the greatest weapon for development that any person can have." The relationship between peace and development is that not only that one ensures the other, but rather the reality of that is that one cannot sustain without the another. There cannot be sustainable development without peace, and there cannot be peace without sustained development. They are the imaginary hands holding each other, and in some cases more visible in today's complex world. The last decade has shown a steady decline in the level of peace around the world as civil wars, terrorism, and internal conflicts are rising the violence and are becoming increasingly prominent complex